தமிழகத்தில் 34 பேர் கொண்ட புதிய அமைச்சரவை பட்டியலை வெளியிட்டது ஆளுநர் மாளிகை. கே கே எஸ் எஸ் ஆர் செந்தில் பாலாஜி சேகர் பாபு உள்ளிட்டோருக்கு முக்கிய துறைகள். தமிழகத்திற்கு வந்து செல்லும் 25 சிறப்பு ரயில்கள் ரத்து. கூட்டம் இல்லாததால் தெற்கு ரயில்வே நடவடிக்கை. தமிழகத்தில் புதிய கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வந்தன. பெரும்பாலான இடங்களில் 12 மணியுடன் கடைகள் அடைப்பு, சாலைகள் வெறிச்சோடின. கட்டுப்பாடுகளை மீறிய அரசு பேருந்துகள் சமூக இடைவெளியின்றியும் பயணிகள் நின்று கொண்டும் பயணம். மருத்துவர்கள் உட்பட கொரோனா தடுப்பு பணியில் உள்ளவர்களுக்கு ஊக்கத்தொகை. புதுவை ஆளுநர் தமிழிசை அறிவிப்பு. தமிழகத்துக்கான திருத்தப்பட்ட ஆக்சிஜன் ஒதுக்கீடு எவ்வளவு? நாளைக்குள் முடிவெடுக்க மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நெருக்கடியை சமாளிக்க பயிற்சி முடித்த மருத்துவர்களை கொரோனா தடுப்பு பணியில் நியமிக்க வேண்டும் என்று மத்திய அரசை உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் கேரளாவில் வரும் 8ஆம் தேதி காலை 6 மணி முதல் 16ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என முதல்வர் பினராயி விஜயன் அறிவித்துள்ளார். ஜூன் மாதம் 15ஆம் தேதி 8 முதல் 10ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திறக்கப்படும் என மத்திய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் சுரேஷ்குமார் அறிவித்துள்ளார். உயர்நீதிமன்றத்தில் பயன்படுத்தப்படும் மொழி குறித்து நீதிபதிகள் கவனமாக இருக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. காஷ்மீர் பிரச்சினைக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் அமைதியான முறையில் சுமூக தீர்வு காண வேண்டும் என ஐநா சபையின் தலைவர் வோல்கன் போஸ்கிர் வலியுறுத்தியுள்ளார். பிரான்ஸ் நாட்டிலிருந்து புதிதாக 3 விமானங்கள் வந்ததன் மூலம் இந்திய விமானப்படையில் 20 ரஃபேல் ரக விமானங்கள் உள்ளன. ராஷ்டிரிய லோக் தளம் கட்சியின் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான அஜித் சிங் கொரோனா தொற்றால் உயிரிழந்தார். பிரேசிலின் சாண்டா கேடரினா மாகாணத்தில் மழலையர் பள்ளிக்குள் புகுந்த சிறுவன் ஒருவன் பட்டா கத்தியால் குத்தியதில் 5 பேர் உயிரிழந்தனர். ஆப்பிரிக்க நாடான மாலியைச் சேர்ந்த 25 வயது இளம் பெண்ணுக்கு ஒரே பிரசவத்தில் 4 ஆண்கள் 5 பெண்கள் என 9 குழந்தைகள் பிறந்துள்ளன. இஸ்ரேலில் புதிய அரசு அமைக்கும் முயற்சியில் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு மீண்டும் தோல்வியடைந்தார். தமிழக அமைச்சரவையில் இடம்பெறும் அமைச்சர்களின் பட்டியலை ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ளது. தமிழக அமைச்சரவையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினுடன் சேர்த்து 34 அமைச்சர்கள் பொறுப்பேற்க உள்ளனர். இவர்களில் மிகுந்த அனுபவம் உள்ள அமைச்சர்களும் அதிமுக திமுக 2 ஆட்சியிலும் அமைச்சர்களாக இருந்தவர்களும் சட்டப்பேரவைக்கு வரும்போதே அமைச்சரான புதுமுகங்களும் என கலவையாக அமைச்சரவை அமைந்துள்ளது. இதில் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள மு க ஸ்டாலின் பொது நிர்வாகம், காவல்துறை, உள்துறை உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகள் வகிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. துரைமுருகன், கே என் நேரு, பொன்முடி, கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, சு முத்துசாமி, மா சுப்பிரமணியம், செந்தில் பாலாஜி, சேகர் பாபு உள்ளிட்டவர்கள் அமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா காரணமாக பயணிகள் எண்ணிக்கை குறைந்து காணப்படுவதால் 25 சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே ரத்து செய்துள்ளது. தமிழகம் உள்ளிட்ட நாடு முழுவதும் கொரோனா 2ஆம் அலை வேகமாக பரவி வருவதால் பொதுமக்கள் பயணம் செய்வதை தவிர்த்து வருகின்றனர். இதனால் ரயில்களில் பயணிகள் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து காணப்படுகிறது.
இதனால் மே 8 முதல் 31 வரை 37 சிறப்பு ரயில்களை ரயில்வே நிர்வாகம் ரத்து செய்துள்ளது. இதில் தமிழகத்திற்கு வந்து செல்லும் 25 ரயில்களை தெற்கு ரயில்வே நிர்வாகம் ரத்து செய்துள்ளது. குறிப்பாக சென்னையிலிருந்து காரைக்குடி மதுரை, காரைக்குடி சென்னை, சென்னையிலிருந்து மதுரை, ஈரோடு, திருச்சி, திருவனந்தபுரம், பெங்களூர் உள்பட முக்கிய நகரங்களுக்கு செல்லும் ரயில்களும் சென்னை கோவை வழியாக தமிழகத்திற்கு வந்து செல்லும் சிறப்பு ரயில்கள் பெரும்பாலும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கொரோனா பரவலை தடுக்க தமிழக அரசு அறிவித்த புதிய கட்டுப்பாடுகள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் அத்தியாவசிய கடைகள் மற்றும் மருந்தகங்கள் மட்டும் திறக்கப்பட்டிருந்தன. பிற கடைகள் மூடப்பட்டன. 12 பிறகு காய்கறி கடைகள் மூடப்பட்டன. இவற்றை கண்காணிக்க நகராட்சி, வருவாய்த்துறை, காவல்துறை அதிகாரிகள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் நகர பேருந்துகளில் பயணிகள் நின்று கொண்டு பயணம் செய்தனர். ராமநாதபுரத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் காலை 8 முதலே மதுப்பிரியர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. குமரி மாவட்டத்தில் ஒரு சில கடைகள் மட்டும் திறக்கப்பட்டன. அவையும் 12 அடைக்கப்பட்டது. சாலைகளிலும் மக்கள் நடமாட்டம் வழக்கத்துக்கு மாறாக குறைந்தே காணப்பட்டது. பல நாட்டு மருந்து கடைகளில் நாட்டு மருந்துகள் வாங்க கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் நகரில் அத்தியாவசிய கடைகள் தவிர்த்து அனைத்து கடைகளும் மூடப்பட்டு முக்கிய சாலைகள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்பட்டது. மயிலாடுதுறை பேருந்து நிலையத்தில் அரசு உத்தரவை மீறி கூட்டமாக நின்று கொண்டு மக்கள் பயணித்தனர். கொரோனா கட்டுப்பாடுகளின் ஒரு பகுதியாக இன்று முதல் பேருந்துகளில் 50% இருக்கைகளுடன் பயணம் செய்வதற்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் மதுரையில் அரசு பேருந்துகளில் எந்தவித கட்டுப்பாடுகளும் அமல்படுத்தப்படவில்லை. வழக்கம்போல் பயணிகள் சமூக இடைவெளியின்றி அனைத்து இருக்கைகளிலும் அமர்ந்ததுடன் பயணிகளோடு பயணிகளாக நின்று கொண்டு பயணித்தனர். ஏற்கனவே அரசு அறிவுறுத்திய எந்தவித நடைமுறைகளையும் பின்பற்றாத நிலையில் கிருமி நாசினி தெளிப்போ, முகக்கவசம் அணிவதோ ஆகிய எந்தவித கட்டுப்பாடுகளையும் பயணிகள் மதித்ததாக தெரியவில்லை. அரசு கூறிய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டிய அரசு பேருந்துகளிலேயே கட்டுப்பாடுகளின்றி பயணம் செய்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவர் உள்ளிட்ட அனைத்து பணியாளர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவித்திருக்கிறார். புதுச்சேரி அரசின் இந்திரா காந்தி பட்டமேற்படிப்பு மையம் பொது மருத்துவமனையில் 1 crore செலவில் காற்றின் மூலம் நிமிடத்திற்கு 700 liters ஆக்சிஜன் உற்பத்தி செய்யும் நிலையத்தை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் ஆக்சிஜனோடு கூடிய 2000 மேற்பட்ட படுக்கைகள் உள்ளதாகவும் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவர் உள்ளிட்ட அனைத்து பணியாளர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். அவர்களுக்கெல்லாம் ஊக்கத்தொகை கொடுத்து அவர்கள் நமக்கு பணியாற்றியதற்காக இந்த தொகை ஒன்றும் அவங்களுக்கு தெரியதில்லை, ஆனாலும் அவர்கள் சோர்வடைந்து கூடக்கூடாது என்பதற்காக அரசாங்கம் அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்து அறிவித்திருக்கிறோம். தமிழகத்திற்கு உரிய ஆக்சிஜன் அளவு வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. விசாரணையில் தமிழகத்திடம் இன்னும் 2 மட்டுமே ஆக்சிஜன் கையிருப்பு இருப்பதாக மாநில அரசு கூறியது. தமிழகத்திற்கு தினசரி ஆக்சிஜன் தேவை 500 metric tons இருப்பதாகவும் மத்திய அரசு 280 metric tons ஆக்சிஜன் மட்டுமே ஒதுக்கியிருப்பதாகவும் அரசு தரப்பில் பதில் கூறப்பட்டது. இதையடுத்து இவ்வழக்கில் முக்கிய கெடு விதித்து உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தமிழகத்திற்கு நாளைக்குள் உரிய ஆக்சிஜன் பங்கீடு வழங்குவதை உறுதி செய்ய மத்திய அரசுக்கு கெடு விதித்து உத்தரவிட்டனர். தமிழகத்திற்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளையை தடையில்லாமல் வழங்கவும் அறிவுறுத்தினர். மதுரை மாவட்டத்தில் கடந்த 24 914 கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. மதுரையில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சுமார் 5000 மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அரசு மருத்துவமனையில் 1100 ஆக்சிஜன் படுக்கை வசதிகள் உள்ள நிலையில் 1000 ஆக்சிஜன் படுக்கைகள் நிரம்பியுள்ளது. தனியார் மருத்துவமனைகளில் 1169 ஆக்சிஜன் படுக்கை வசதிகள் உள்ள 90% படுக்கைகள் நிரம்பியுள்ளன. சிகிச்சையில் உள்ளவர்களுக்கே ஆக்சிஜன் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் புதிதாக வரும் உள்நோயாளிகளை அனுமதிக்க தனியார் மருத்துவமனைகள் தயக்கம் காட்டுகின்றன. அரசு மருத்துவமனையிலும் ஆக்சிஜன் படுக்கைகள் நிரம்பியுள்ளதால் புதிதாக வரும் நோயாளிகளுக்கு முழு சிகிச்சை அளிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது.
மதுரையில் ஆக்சிஜன் தேவை 300% அதிகரித்து உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். மதுரையில் கொரோனா பாதித்த நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் ஆக்சிஜன் தேவை மற்றும் தட்டுப்பாட்டை போக்குவது குறித்து அரசு மருத்துவமனை மருத்துவர்களிடம் மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் ஆலோசனை நடத்தினார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர் அரசு மருத்துவமனைகளில் 90% ஆக்சிஜன் படுக்கைகள் நிரம்பிவிட்டதாகவும் தற்போது மாவட்டத்தில் உள்ள கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு தேவையான 100% இருந்து 300% அதிகரித்து உள்ளதாகவும் தெரிவித்தார். எங்கெல்லாம் ஆக்சிஜன் தேவை உள்ளதோ உடனடி நடவடிக்கை எடுத்து அங்கு தேவையை பூர்த்தி செய்ய கட்டுப்பாட்டு அறைகள் செயல்படும் என கூறினார். அதாவது சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்காங்கன்றது வந்து கவனத்தை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த தேவைகள் தான் வந்து உடனடியாக நம்ம அரசாங்கத்திலிருந்து நமக்கு தகவல் தெரிவித்து உடனடியாக அந்த பூர்த்தியை பண்ணிட்டோம். அந்த சூழ்நிலையை வாங்கிட்டோம். அதை தாண்டி இப்போது ஜேடி ஹெல்த் அந்த துறையின் சார்பாகவும் அதேமாதிரி ஃபேக்ட்ரிஸ் இன்ஸ்பெக்டர் சார்பாகவும் ஒரு கட்டுப்பாட்டு அறை, இந்த ஆக்சிஜனுக்குன்னு ஒரு கட்டுப்பாட்டு அறை வச்சுருக்கோம். இந்த கட்டுப்பாட்டு அறையில் தகவல் தெரிவிக்கும் பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க, ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் இருக்கக்கூடிய மொத்த கொள்ளளவு, இன்றைய இருப்பு, நாளைக்கு தேவைப்படக்கூடிய இருப்பிற்கு என்ன செயல்கள் எடுத்திருக்கிறாங்க, இந்த மாதிரி மானிட்டர் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இவங்கக்கிட்ட சொல்லப்படும் பட்சத்தில் தனக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சோர்ஸையும் ப்ரியாரிட்டி பேசிஸில் டைவெர்ட் பண்ணி அந்த நேரத்துக்கு உடனடியாக உயிர் காப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்காக ஒரு கட்டுப்பாட்டு அறை வச்சுருக்கிறோம். இது அனைத்து மருத்துவமனைகளை சார்ந்த நிறுவனங்களுக்கும் அந்த ஆக்சிஜன் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களையும் இரண்டு பேரும் ஒன்றா உட்கார வச்சு அந்த கண்ட்ரோல் ரூம் நம்பரும் கொடுத்துருக்குறோம். தேவைப்படுறவங்க அவங்க கான்டாக்ட் பண்ணி அந்த இம்மிடியட் நெசசிட்டியை பூர்த்தி செஞ்சிட்டு இருக்காங்க. கேரளாவில் கொரோனா தொற்றின் இரண்டாம் அலை தீவிரமடைந்து வருகிறது. தற்போது தினசரி நோய் தொற்று 41,000 கடந்து பதிவாகி வருகிறது. இதை கட்டுப்படுத்தும் நோக்கில் மாநில அரசும் சுகாதாரத்துறையும் பல்வேறு முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை செய்து வருகின்றன. அதன்படி கடந்த வாரமே மாநிலம் முழுவதும் மதுபான கடைகள் மூடப்பட்டன. கடந்த 4ஆம் தேதியிலிருந்து மினி ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு அத்தியாவசிய பொருட்களான காய்கறி, மளிகை, மருந்து கடைகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் கேரள முதல்வர் பினராயி விஜயன் தலைமையிலான சுகாதாரத்துறை நிபுணர்கள் பங்கேற்ற உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் முதற்கட்ட முழு ஊரடங்கு அமல்படுத்த திட்டமிடப்பட்டது. அதன்படி வரும் 8ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை மாநிலம் முழுவதும் முழு ஊரடங்கு அமல்படுத்துவதாக கேரள முதல்வர் பினராயி விஜயன் அறிவித்துள்ளார். முழு ஊரடங்கை ஒட்டி 9 நாட்களுக்கும் பேருந்துகள் உள்ளிட்ட அனைத்து வாகன போக்குவரத்திற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டிருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவம் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஆக்சிஜன் தேவை குறித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விரோனிகா மேரி என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் தமிழகத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறை நிலவுவதால் திருச்சியில் உள்ள பெல் நிறுவனத்தில் ஆக்சிஜன் தயாரிக்கவும், செங்கல்பட்டு பகுதியில் உள்ள HLL பயோடெல் நிறுவனத்தில் கொரோனா தடுப்பூசி தயாரிக்கவும் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் செங்கல்பட்டு மருத்துவமனையில் நோயாளிகள் 13 பேர் உயிரிழந்ததை பார்க்கும்போது தமிழகத்தில் ஆக்சிஜன் தேவை எந்த அளவுக்கு உள்ளது என கேள்வி எழுவதாக தெரிவித்தனர். தமிழகத்தில் மாவட்ட வாரியாக ஆக்சிஜன் தேவை எந்த அளவு உள்ளது என்பது குறித்தும், ஆக்சிஜன் தயாரிக்கும் மையங்கள் எத்தனை செயல்படாமல் உள்ளன, செயல்படாமல் இருக்கும் ஆக்சிஜன் தயாரிக்கும் மையங்களில் எத்தனை மையங்களை உடனடியாக செயல்படுத்த முடியும் என்பது குறித்தும் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை மே 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். நிறைய முட்டையிடுவோம் உயிரணும்னாக்கா இப்போதைக்கு ஈம கோழி தான் சொல்லுவாங்க. உலகத்தில் எல்லாம் அழிஞ்சு போச்சு. டைனோசர் முட்டை தான் பெரிய முட்டை. வான்கோழி, டைனோசர் தான். டிராகன், டைனோசரா? தெரியல. டைனோசர், டைனோசர், டைனோசர் தான் பெருசாக போகிறது. மச்சு டைனோசர், டைனோசர், வான்கோழி சார். பெரிய முட்டையா? திமிங்கலாம் தான் இடம்.
முதல்ல டைனோசர், அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரிச், நெருப்பு கோழி. பெரிய முட்டையிலும் உயிரங்க நெருப்பு கோழியா? அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே உள்ள தாவடநல்லூர் எனும் குக்கிராமத்தைச் சேர்ந்த வேல்முருகன் வெள்ளி தம்பதியரின் மகள் மோனிஷா திருச்சியில் உள்ள கலை அறிவியல் கல்லூரியில் இளங்கலை பொது நிர்வாகவியல் படித்து வருகிறார். செயற்கைக்கோள் தொடர்பான ஆய்வுகளில் அதிக ஈடுபாடு கொண்டதன் காரணமாக இவருக்கு 100 செயற்கைக்கோள் ஏவும் திட்டத்தில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் தொடர்பாக அவருக்கு முறையான ஆன்லைன் பயிற்சிகள் வழங்கப்பட்டன. மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தேன். ஸோ வந்து எப்படியாச்சும் நான் முன்னேறணும், எப்படியாவது மேலே வந்துடணும், ஃபேமிலி ஒரு லெவலுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு பார்த்ததுனால எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் நான் சின்ன வயசுலேருந்து மிஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி தான் இந்த ஈவெண்ட்லையும் ஜெயிக்கிறோன்னா தோக்குறோனோ அதில் பார்ட்டிசிபேஷன் நான் பண்ணுவேன். என்னோட என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அந்த மூலமாக நான் இதை வின் பண்ணேன். நெக்ஸ்ட் இது தொடர்பாக நெக்ஸ்ட் இப்போ வந்து அப்துல் கலாம் ரெவரன்ஸ் டேனிக்கு ஒரு ஈவெண்ட் வைக்கிறதா இருக்காங்க, ஒரு காம்படிஷன் வைக்கிறதா இருக்காங்க, அந்த காம்படிஷன்லையும் நான் சேர்ந்துப்பேன். 50 கிராம் எடைக்கு குறைவான எடை கொண்ட செயற்கைக்கோள் கடந்த பிப்ரவரி 7ஆம் தேதி ராக்கெட்டுக்கு பதிலாக பலூன் தொழில்நுட்பம் மூலம் ராமேஸ்வரத்திலிருந்து விண்ணில் ஏவப்பட்டன. 35 கிலோமீட்டர் உயரத்தில் நிலைநிறுத்தப்பட்ட செயற்கைக்கோள் தொடர்ந்து 8 மணி நேரம் தகவல்களை கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்பியது. செயற்கைக்கோளில் இருந்து கட்டுப்பாட்டு அறைக்கு வரப்பெற்றுள்ள தரவுகளை கொண்டு அடுத்த கட்ட ஆய்வு பணிகளை மேற்கொள்ள இருப்பதாக மாணவி தெரிவித்தார். வந்து கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால மார்ட்டிங் குரூப் அப்படின்னு எங்க ஸ்பான்சர் பண்ணாங்க. நெக்ஸ்ட் அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் எங்க இப்போ இஸ்ரோ நாசா மாதிரி எங்களுக்கு வந்து ஸ்பேஸ் ஒன் இந்தியா இந்த ஈவெண்ட்டை வந்து அவங்க தான் செஞ்சு வச்சாங்க. அது மூலமா என்ன வந்து மார்ட்டிங் குரூப் வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து இஸ்ரோ அப்படின்னு நான் ரிசர்ச் பண்ணும்போது மற்ற வழியாக சப்போர்ட்டிவ் இருந்தாலும் ஹெல்ப் இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இந்த செயற்கைக்கோள் ஏவும் திட்டத்தின் மூலமாக தற்போது கின்னஸ் உலக சாதனை புத்தகத்திலும் அவரது பெயர் இடம்பெற்றுள்ளது. மேலும் வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட், ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட், இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் ஆகிய சாதனை புத்தகங்களில் இடம் பிடித்துள்ளார். மாணவி மோனிஷாவுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட உடுமலை வனப்பகுதியை ஒட்டியுள்ள திருமூர்த்தி அணைப்பகுதிக்கு யானைகள் தண்ணீர் குடிக்க வருவது வழக்கம். இவ்வாறு வரும் யானைகளை குறிப்பிட்ட இடத்தில் இளைஞர்கள் சிலர் வழிமறித்து கையில் கிடைக்கும் பொருட்களை கொண்டு தாக்கி மகிழ்கின்றனர். இதனால் கோபமடையும் யானைகள் அவர்களை தாக்க துரத்தும் போது ஓடிவிடுகின்றனர். இதை செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பதிவிடுகின்றனர். இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓமலூர் வட்டாரத்தில் புறக்கடை முறையில் வளரும் நாட்டுக்கோழிகளுக்கு நோய் தாக்கம் ஏற்படாமல் தடுக்க கால்நடை மருத்துவர்கள் ஆலோசனைகள் வழங்கியுள்ளனர். கோடை காலத்திலும் கோழிகளை வளர்த்து அதிக லாபம் பெறலாம் என்றும் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய கிராமங்களில் கோழி வளர்ப்பு பிரதானமாக உள்ளது. இங்குள்ள அனைத்து வீடுகளிலும் நாட்டுக்கோழிகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. மேலும் கடந்த ஆண்டு தமிழக அரசின் புறக்கடை கோழி வளர்ப்பு திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு 1000கணக்கான நாட்டுக்கோழிகள் வழங்கப்பட்டன. கோடையில் கோழிகளை நோய் தாக்காமல் பாதுகாப்பாக வளர்த்து கூடுதல் லாபம் பெறுவது குறித்து ஓமலூர் பகுதியில் கால்நடை மருத்துவர்கள் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர். நாட்டுக்கோழிகள் இயற்கையிலேயே நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவையாக இருந்தாலும் அவற்றை வெள்ளை கழிச்சல் நோய் தாக்குதலில் இருந்து பாதுகாக்க தடுப்பூசி போடுவது அவசியம் என தெரிவித்துள்ளனர். மேலும் நோய்கள் வந்தவுடன் சிகிச்சை அளிப்பதை விட வருமுன் காப்பதே லாபகரமான தொழிலுக்கு நல்லது என கால்நடை மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் 2021ஆம் ஆண்டிற்கான வரையாடுகள் கணக்கெடுக்கும் பணி தொடங்கியதை அடுத்து மூணாறு இரவிக்குளம் தேசிய பூங்காவில் இந்த ஆண்டு 145 குட்டிகள் பிறந்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளது.
அழிவின் விளிம்பில் உள்ள அரிய வகை வரையாடுகள். இந்தியாவில் இமயமலைக்கு அடுத்து 50% கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணார் அருகே இரவிக்குளம் தேசிய பூங்காவிற்கு உட்பட்ட ராஜமலை, மீசைப்புலிமலை, மறையூர், மாங்குளம் பகுதிகளில் வாழ்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி தொடங்கி மார்ச் இறுதி வரையிலான 2 மாதங்கள் வரையாடுகளின் பிரசவ காலமாக கருதப்படுகிறது. இந்நிலையில் 2021 வரையாடுகள் கணக்கெடுக்கும் பணி ஏப்ரல் 19 தொடங்கி ஏப்ரல் 24 வரை நடைபெற்றது. கணக்கெடுப்பில் புதிதாக இந்த ஆண்டு 145 குட்டிகள் பிறந்துள்ளது. இதனால் வரையாடுகளின் எண்ணிக்கை 894 அதிகரித்துள்ளது. அதில் இரவிக்குளம் தேசிய பூங்காவிற்குட்பட்ட பகுதிகளில் மட்டும் 792 வரையாடுகள் இருப்பதும் கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளது. ஓமலூர் வட்டாரத்தில் கோடையில் விவசாய நிலங்களில் அனைத்து சத்துக்களையும் கூட்டும் வகையில் பசுந்தாள் சனப்பை செடிகளை வளர்த்து உழவு செய்ய வேளாண்துறை அதிகாரிகள் ஆலோசனை வழங்கி வரும் நிலையில் மானாவாரி நிலங்களில் விவசாயிகள் சனப்பை விதைப்பதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். சேலம் மாவட்டம் பூலாம்பட்டி பேரூராட்சி வழியாக காவிரி ஆறு ஓடுகிறது. காவிரியின் குறுக்கே 7 இடங்களில் தடுப்பணை கட்டப்பட்டு 210 MW மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்நிலையில் நெருஞ்சிப்பேட்டை கதவணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிக்காக தண்ணீர் நீர் வடிவைக்கப்பட்டதால் காவிரி நீர் தேக்கப் பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டு வெறிச்சோடி காணப்பட்டது. மேலும் தண்ணீர் வடிக்கப்படாததால் மீன்கள் கிடைக்காததால் பரிசல்களும் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் புதிய விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் திருவையாறில் வணிகர்கள் கடைபிடிக்க வேண்டியவை குறித்து வணிகர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் தஞ்சாவூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அறிவுறுத்தினார். பொதுமக்கள் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் பார்த்துக் கொள்ள வேண்டியது வியாபாரிகள்தான் என்றும் வாடிக்கையாளரிடம் கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும் என கூற வேண்டும் என்று வியாபாரிகளுக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் அறிவுறுத்தினார். மதுரை மாவட்டத்தில் 10 போக்குவரத்து பணிமனைகளில் 600 மாநகர பேருந்துகள், 210 புறநகர பேருந்து உள்ளிட்ட மொத்தம் 950 பேருந்துகள் 50% பயணிகளுடன் இயக்கப்படுகிறது. அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் இருவர் அமரும் இருக்கைகளில் 1 பயணியும் 3 பயணிகள் அமரும் இருக்கைகளில் 2 பயணிகளுடனும் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. கொரோனா பொது முடக்கத்தை தொடர்ந்து பயணிகளின் வருகை குறைந்துள்ளதால் கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்படவில்லை. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த கனகம்பாடி கிராமத்தில் 45 வயது மதிக்கத்தக்க ஒருவர் கடந்த 1 வாரமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு வீட்டில் இருந்து வந்த நிலையில் திடீரென உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் அவர் கொரோனா தொற்று ஏற்பட்டதால் தான் இறந்தார் என கூறி அப்பகுதி மக்கள் அவரது உடலுக்கு அருகே செல்ல அச்சப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. இதையடுத்து அவரது உடல் உறவினர்கள் மூலமாக மயானத்தில் புதைக்கப்பட்டது. இதன் காரணமாக அந்த கிராம மக்கள் அருகே உள்ள கிராமத்திற்கு இரவோடு இரவாக சென்றுள்ளனர். மீதமுள்ள பொதுமக்கள் வீட்டை விட்டு யாரும் வெளியே வராததால் கிராமமே வெறிச்சோடி காணப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் உரிய நடவடிக்கை இல்லை என புகார் எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே முகையூர் கிராமத்தில் அமைந்துள்ள கனகபுரீஸ்வரர் கோவிலில் சிலர் பூட்டை உடைத்து சுவாமிக்கு அணிவிக்கக்கூடிய 3 லட்சம் ரூபாய் மதிப்புடைய வெள்ளி ஆபரணங்கள் மற்றும் உண்டியல் பணம், கோவில் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த 1.5 லட்சம் ரூபாய் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மேலும் அதே கிராமத்தில் உள்ள பெரியாண்டவர் மற்றும் பிடாரி வாஞ்சியம்மன் ஆகிய 2 கோவில்களிலும் பூட்டை உடைத்து உண்டியல் பணத்தை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்ட பொன்னேரி கரையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் செயல்பட்ட வாக்கு எண்ணும் மையத்தில் பணியில் இருந்த அரசு அலுவலர்கள், செய்தியாளர்கள், கட்சி முகவர்கள் என 100 கணக்கானவர்களுக்கு முழு உடல் கவச உடை, கையுறை மற்றும் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டன. வாக்கு எண்ணும் பணி நிறைவு பெற்று 4 நாட்கள் ஆன நிலையில் உபயோகப்படுத்தப்பட்ட கொரோனா தடுப்பு உடைகள் கல்லூரி வளாகத்தில் குப்பை போல் தேங்கின. நகராட்சி சார்பில் அவற்றை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் அந்த கழிவுகளை பல்கலைக்கழகத்தின் பின்புறம் உள்ள ஏரி பகுதியில் கொட்டி கல்லூரியில் உள்ள பணியாளர்கள் எரித்துள்ளனர். கொ
கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக தமிழக அரசு காலை 6 மணி முதல் 12 மணி வரை கடைகள் இயங்கலாம் என தெரிவித்திருந்தது. ஆனால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கூடுவாஞ்சேரி, மறைமலை நகர், சிங்கப்பெருமாள் கோவில், மதுராந்தகம், செய்யூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சுமார் 10,000 மேற்பட்ட கடைகள் காலையில் இருந்தே திறக்கப்படவில்லை. இதனால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி தலைமையில் புதிய அரசு பதவியேற்பதற்கான விழா ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை எதிரே உள்ள திடலில் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் அரசு சார்பில் நடைபெற்று வந்த நிலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக மிக எளிய முறையில் பதவியேற்பு விழா ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் மாளிகையில் விழாவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. ஓமலூரை அடுத்துள்ள டானிஸ்பேட்டை வனப்பகுதியில் சாலை பணிகளை முழுமையாக அமைக்காமல் கடந்த ஓராண்டாக பாதியில் நிறுத்தப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்துள்ள காடையம்பட்டி வட்டாரத்தில் மலை கிராமங்கள் அதிக அளவில் உள்ளன. இந்த கிராமங்களுக்கு முறையான சாலை வசதிகள் கிடையாது. இதனால் மலைப்பகுதியில் வாழும் மக்கள் சாலை வசதிகளை செய்து கொடுக்க கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு பூஜைகள் செய்து சாலை அமைக்கும் பணிகள் துவங்கப்பட்ட நிலையில் ஜல்லிகள் கொட்டி சாலையில் பரப்பிய நிலையில் சாலை பணிகள் நிறுத்தப்பட்டது. விரைவாக சாலை பணியை முடித்துக் கொடுக்க வேண்டுமென அந்த கிராமத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சமூக இடைவெளி எந்த பொருள் வாங்குறாமோ அங்கே வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டுக்குங்க, முந்திட்டு போகாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருந்துவாங்க. ஒரு ஒரு அரை மணி நேரம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, உங்கள் ஃபேமிலி நல்லா சேஃபாக இருக்கும், அதை மட்டும் கடைப்பிடிங்க போதும். சமூக இடைவெளி கடைப்பிடிக்கிறதில்ல, மாஸ்க் அணிகிறதில்ல, சரியான முறையில் சானிடைசர் பண்ணுறதில்லை. இதை வந்து மக்கள் முக்கியமாக இந்த மூணு சானிடைசர், மாஸ்க்கு, இந்த ஹேண்ட் வாஷ் இது மட்டும் கடைப்பிடிச்சாங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்தேன். என்னுடைய வண்டியில் வந்து வந்து பார்த்திங்கன்னா முகக்கவசம் அணியாமல் நாங்கள் ஏற்ற மாட்டோம், வண்டியில் ஏற்ற மாட்டோம். முகக்கவசம் அணிந்து தான் வரணும்னு கட்டாயமாக வந்து நாங்கள் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். அதே போல் வரவங்களுக்கு சானிடைசர் கொடுக்குறோம், கையெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லிட்டு அப்புறம் தான் ஏற்றுறோம். இந்த மாதிரி எங்களுக்கும் தற்காப்புக்காகவும் அவங்களுக்கும் வந்து ஒரு சேஃப்டியாக வந்து நாங்கள் கொடுக்குறோம். விழிப்புணர்வு இல்லாமல் இந்த இறைச்சி கடையிலும் அப்போ டாஸ்மாக் கடையிலும் கூட்டம் கூட்டமாக போடுறதுனால அதிகமாக மக்கள் வந்து நம்ம மாஸ்க் போட்டு எல்லா இடத்துல போகலாம் அப்படின்ட்டு இல்லாமல் அவங்க அஜாக்கிரதையாக வந்து எல்லா ஒவ்வொரு காரையும் அஜாக்கிரதையாக செய்கிறதுனால தான் இந்த கொரோனா நோய் வந்து அதிகமாக கூடிட்டே இருக்குது. மாஸ்க்கு அப்புறம் நம்ம சுத்தமாக கை கழுவிட்டு இதெல்லாம் பண்ணுறனால நம்ம கொரோனா குறைக்கலாம். எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்போ ஃபாலோ பண்ணுற எல்லாத்தையுமே முதல்லயே பண்ணியிருக்கணும். மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கணும். இந்த மாஸ்க்கு, இந்த சமூக இடைவெளி எல்லாமே இந்த எலெக்ஷனில் இல்லாதனால அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு நினைக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இத்தனைக்கு தனி மனித ஒழுக்கம், அந்த சமூக இடைவெளி, மாஸ்க்கு இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். திண்டுக்கல் அண்ணா பூ மார்க்கெட்டில் கொரோனா தடுப்பு கட்டுப்பாடுகளால் பூக்களின் விலை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளது. சம்மங்கி 1 கிலோ 5 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 5 ரூபாய்க்கும், மல்லிகை, கனகாம்பரம், முல்லை ஆகிய பூக்கள் கிலோ 100 ரூபாய்க்கும், ரோஸ் கிலோ 30 ரூபாய்க்கும் மட்டுமே விற்பனையாகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் கவினா, போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் ஆனந்தராஜ் ஆகியோர் கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது அவ்வழியாக முகக்கவசம் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளிடம் அபராதம் வசூலித்து முகக்கவசம் வழங்கி முகக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அப்போது அவ்வழியாக வந்த சிறுவன் ஒருவன் சட்டை அணியாமல் முகக்கவசம் மட்டும் அணிந்து இருந்தார். இதை கண்ட அதிகாரிகள் சிறுவனை மேற்கோள் காட்டி அங்கு முகக்கவசம் அணியாமல் சுற்றியவர்களுக்கு அறிவுரை கூறினர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எள் விளைச்சல் அமோகமாக இருந்தும் உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த ஆண்டு முன்கூட்டியே பருவமழை பெய்ததால் உளுந்து, பாசிப்பயிர், கம்பு மற்றும் மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்கள் அளவிற்கு அதிகமாக சேதமடைந்திருந்தாலும் குறுகிய கால பயிரான எள் வழக்கத்தை விட மகசூல் அமோகமாக இருந்தது. கடந்த ஆண்டு எள் மூட்டை ஒன்றுக்கு 10,000 வரை விலை போன நிலையில் எள் வரத்து அதிகரித்துள்ளதால் இந்த ஆண்டு 7,000 வரை மட்டுமே விலை நிர்ணயம் செய்வதாக கூறும் விவசாயிகள் இதனால் தங்களுக்கு பெருமளவில் நட்டம் ஏற்படுவதாகவும் கவலை தெரிவித்துள்ளனர். வேதாரண்யம் அருகே அவரிக்காடு கிராமத்தில் அம்மா மினி கிளினிக்கை சேதப்படுத்தி தலைமறைவாக உள்ள சுதாகர் என்பவர் மீது 4 பிரிவுகளில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே அவரிக்காடு கிராமத்தில் பல்நோக்கு சேவை மைய கட்டிடத்தில் கடந்த பிப்ரவரியில் இருந்து செயல்பட்டு வரும் அம்மா மினி கிளினிக்கில் மருத்துவர் ஒருவரும் உதவியாளர் ஒருவரும் பணியாற்றி வருகிறார்கள். அங்கு பணியாற்றி வந்த மருத்துவர் கிருஷ்ணன் மாற்றுப் பணியில் வேதாரண்யம் அரசு மருத்துவமனைக்கு சென்றதால் உதவியாளர் சபரிநாதன் மட்டும் அம்மா மினி கிளினிக்கில் பணியாற்றி வந்தார். மருத்துவர் இல்லாத காரணத்தால் மினி கிளினிக் தற்காலிகமாக மூடப்பட்டு இருந்த நிலையில் நேற்று அதே பகுதியைச் சேர்ந்த சுதாகர் என்பவர் குடிபோதையில் அம்மா மினி கிளினிக்கின் முன்புறம் இருந்த டிஜிட்டல் பெயர் பலகையை கிழித்தும் ஜன்னலை உடைத்தும் சேதப்படுத்தியுள்ளார். சுதாகர் மீது வேட்டைக்காரன் இருப்பு காவல்துறையினர் பொது இடத்தில் தகாத செயல்களை செய்தல், பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள அவரை தேடி வருகின்றனர். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் ரெம்டெசிவிர் மருந்தை கள்ளத்தனமாக விற்பனை செய்வதாக உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு வந்த தகவலின் அடிப்படையில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த விபவ தேவர், இவர் தான் ஒரு மருத்துவர் என்றும் அவருடன் இருந்த நபர் முத்துராமன் மருந்தாளுநர் எனவும் தெரிவித்து ரெம்டெசிவிர் மருந்தை ₹19,000 விற்பனை செய்வதற்காக 5 குப்பிகள் வைத்திருந்தது தெரியவந்தது. அதனை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டையில் மதுபோதையில் இருந்த நபர் ஒருவர் கழிவுநீர் கால்வாயில் விழுந்ததை அடுத்து பொதுமக்கள் சிலர் அவரை மீட்டனர். புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள டாஸ்மாக் கடையில் மது வாங்கி அருந்திய நபர் ஒருவர் கழிவுநீர் கால்வாய் தடுப்புச் சுவரில் அமர்ந்துள்ளார். அப்போது நிலை தடுமாறி கழிவுநீர் கால்வாயில் விழுந்துள்ளார். போதையில் இருந்த அந்த நபர் கால்வாயில் இருந்து எழுந்து வர முடியாமல் சிரமப்பட்டதைக் கண்ட பொதுமக்கள் கால்வாயில் விழுந்த நபரை மீட்டு பத்திரமாக சாலைக்கு கொண்டு வந்தனர். தாராபுரம் என்ஜிஓ காலனியில் சப் கலெக்டர் பங்களாவில் திருட முயன்ற நபரை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் என்ஜிஓ காலனியில் வீடு புகுந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட முயன்ற 18 வயது குணாளனை பிடித்த பொதுமக்கள் அவனை அடித்து தாராபுரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். நேற்று இரவு 2 பேரும் என்ஜிஓ காலனி பகுதியில் உள்ள சப் கலெக்டர் பங்களாவில் மதில் சுவரை தாண்டி குதித்துள்ளனர். அந்த பகுதியில் ஆள் நடமாட்டத்தை கண்டதும் இருவரும் தப்பிக்க முயன்றபோது அங்கிருந்த மக்கள் அவர்களை துரத்தி சென்றதில் குணாளன் மட்டும் மாட்டிக்கொண்டான். அவன் தகாத வார்த்தைகளால் அந்த பகுதி மக்களை திட்டியதால் கோபமடைந்த மக்கள் அவனை அடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து தாராபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள புதிய விதிமுறைகளின்படி டாஸ்மாக் கடைகள் காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை செயல்படுகின்றன. இதனையடுத்து ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் காலை முதலே வியாபாரம் களை கட்டியது. சிலர் மதுக்கடைகளுக்கு முன்பே மது அருந்தியதையும் காண முடிந்தது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக பார்கள் மூடப்பட்டாலும் கடை வளாகத்திலேயே மது அருந்த அனுமதிக்கப்படுவதை போலீசார் கட்டுப்படுத்த வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையில் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வரும் எந்த ஒரு பயணிகளுக்கும் இலங்கைக்குள் வர அனுமதி இல்லை என சிவில் விமான சேவைகள் அதிகார சபை அறிவித்துள்ளது. மேலும் கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது. தமிழக அரசு ஊரடங்கு கட்டுப்பாடுகளை அதிகரித்துள்ளதால் டாஸ்மாக் கடைகள் காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை மட்டுமே இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மது பாட்டில்கள் கிடைக்குமா கிடைக்காதா என்ற அச்சத்தில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் உள்ள மது பிரியர்கள் மது வாங்கி வைப்பதற்காக மரக்காணம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையில் ஆயிரக்கணக்கில் குவிந்தனர். நீண்ட வரிசையில் குடிமகன்கள் கால்வலிக்கு நின்று மது பாட்டில்களை வாங்கிச் சென்றனர்.
குடிமகன்கள் அதிக அளவில் திரண்டதால் கொரோனா நோய் தொற்று பரவுவதை தடுப்பதற்காக மரக்காணம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அரியலூர் நகரில் அனைத்து கடைகளும் காலையே திறக்கப்பட்டு வியாபாரம் நடைபெற்றது. திரளான பொதுமக்கள் கடைகளில் கூடி பொருட்களை வாங்கிச் சென்றனர். இதனால் கடை தெருவில் கட்டுக்கடங்காத கூட்டம் கூடியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து கோட்டாட்சியர் ஏழுமலை தலைமையில் அரசு அதிகாரிகள் மற்றும் போலீசார் அங்கு சென்று ஒலிபெருக்கி மூலம் கடைகளை அடைக்க உத்தரவிட்டனர். பல மக்கள் தேவையின்றி வெளியே சுற்றியதால் தொற்று பரவும் சூழல் ஏற்பட்டது. கோவை மாவட்டத்தில் அரசு மற்றும் அனுமதிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகளில் 9,284 படுக்கைகள் தயார் நிலையில் உள்ளதாக சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் தொடர் மழை காரணமாக நீரோடைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே செண்பகத்தோப்பு வனப்பகுதியில் அமைந்துள்ள பீச்சியம்மன் கோவில் ஓடை, ராக்காச்சியம்மன் கோவில் ஓடை, மீன்வெட்டி பாறை ஆகிய இடங்களில் நீர்வரத்து சற்று அதிகமாகவே காணப்படுகிறது. மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் இன்று காலை முதல் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் நூற்றுக்கணக்கானோர் தனி மனித இடைவெளி இல்லாமல் பூக்கள் வாங்க ஆர்வம் காட்டினர். நாளை வெள்ளிக்கிழமை என்பதால் வழக்கத்தை விட இன்று அதிக அளவிலான பொதுமக்களும் வியாபாரிகளும் வந்தனர். பொதுமக்கள் அதிக அளவில் மலர் சந்தைக்கு வருவதால் சந்தையை வேறு இடத்துக்கு இடமாற்றம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க ஏற்படுத்தப்பட்டுள்ள 1,540 ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கை வசதிகளில் தற்போது 1,316 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 224 ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள் மட்டும் காலியாக உள்ளன என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தனியார் பள்ளியில் கொரோனா சிகிச்சை மையத்தில் 76 நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மாவட்ட ஆட்சியர் மெகராஜ் மற்றும் கொரோனா தொற்று கண்காணிப்பு அலுவலர் தயானந்த் கட்டாரியா ஆகியோர் கொரோனா சிகிச்சை மையத்தை பார்வையிட்டனர். மேலும் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் உணவு முறை மற்றும் மருத்துவ முறைகளை மருத்துவர்களிடம் தயானந்த் கட்டாரியா கேட்டறிந்தாா்.